வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நம்ம 3D ஜியோமெட்ரி இருந்து ஒரு சம் பண்ணலாம். இந்த பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் 1, 2, 1, 2, 1, 2 அண்ட் பேரலல் டு த லைன் 2x = 3y, z = 1 ஆல்சோ பாசஸ் த்ரூ த பாயிண்ட்ஸ். 4 பாயிண்ட் எது வழியா போகுது அந்த பிளேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, சோ இப்ப கிவன் டேட்டா என்ன, தி பிளேன் பாசிங் த்ரூ பாயிண்ட்ஸ் னு கொடுத்துறாங்க. இந்த ரெண்டு பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கேன், ஏ வந்து 1, 2, 1 னு மார்க் பண்ணிருக்கேன், பி வந்து 2, 1, 2. அப்ப ஏ பிங்கற லைன் ஆக்கிட்டு அந்த ஏ பி ஜாயின் பண்ணி, அப்புறம் அண்ட் பேரலல் டு தி லைன் 2x = 3y, இதான் நம்ம ரெக்கார்ட் பிளேன் சரியா. இந்த பிளேன் மேல தான் இந்த 4 பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் னு கேக்குறாங்க. ஆனா இந்த லைன் வந்து பேரலல் டு திஸ் பிளேன் வெளிய இருக்கு சரியா. பேரலல் டு திஸ் பிளேன் ஒரு லைன் இருக்கு, அந்த லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க 2x = 3y, z = 1 கொடுத்துறாங்க சரியா. அப்ப இது ஒரு 3 டைமென்ஷனல் ஜியோமெட்ரியில இந்த இந்த லைன் மேல உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் சரியா. எல்லாத்துலயும் z1ங்கிறது பிக்ஸ்ட் ஆயிடுச்சு சரியா. இப்போ நம்ம என்ன செய்யலாம் பாருங்க, இந்த பாயிண்ட்ஸ் ஒரு ரெண்டு பாயிண்ட் எழுதி வச்சுக்கலாம், ஏன்னா அப்பதான் நம்ம டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். இப்போ டைரக்ஷன் ரேஷியோ தெரிஞ்சாதான் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இங்க இருக்கிற லைனை இந்த பிளேன் மேல இருக்கிற மாதிரி நான் அசியூம் பண்ண முடியும். ஏன் சொல்றேன்னா, டைரக்ஷன் ரேஷியோங்கிறது ஒரு லைனுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னு வைங்க, இந்த டைரக்ஷன் ரேஷியோ 3, 2, 0 இந்த லைனுக்குன்னு வைங்க, இந்த டைரக்ஷன் ரேஷியோ உள்ள இந்த ஸ்பேஸ்ல எங்க லைன் இருந்தாலும் அது இதுக்கு பேரலா தான் இருக்கும் சரியா. அப்போ இந்த டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டா, நான் இதே டைரக்ஷன் ரேஷியோல இங்க ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டேன்னு வைங்க பிளேன் மேல, அதுவும் இதுக்கு பேரலா தான் இருக்கும் சரியா. அப்ப நான் இந்த லைனை இங்க உடனே வச்சிடலாம் நான், ஏன்னா அப்பதான் நான் வந்து தியரி டெவலப் பண்ண முடியும், அப்பதான் நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்காக நான் இந்த லைனை இந்த பிளேன் மேல கொண்டு வரணும், நான் இந்த பாயிண்டை கொண்டு வர முடியாது. ஸ்பேஸ்ல வந்து பாயிண்ட் வந்து யூனிக் வேல்யூ தான். பட் டைரக்ஷன் ரேஷியோங்கிறது இதுக்கு பேரலா உள்ள எல்லா லைனுக்கும் சேம் வேல்யூனால, நான் டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிக்கனா எனக்கு ரெண்டு பாயிண்ட் வேணும் சரியா. ரெண்டு பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்க போறேன், சப்போஸ் எக்ஸுக்கு 0 போட்டா ஒய்யு 0 ஆயிடுமா, ஆனா இசட் 1 தான், 0, 0, 1 ஆயிடும். அதே நான் எக்ஸுக்கு 3 போடுறேன், ஏன்னா இந்த 3 கேன்சல் ஆகும், ஃபிராக்ஷன் வரக்கூடாதுங்க. இப்ப எக்ஸுக்கு 3 போட்டேன்னு என்ன ஆகும், ஒய் என்ன ஆகும், எக்ஸுக்கு 3 நான் 2 × 3 = 3y வந்தா 3 கேன்சல் ஒய் 2 வரும். அப்ப எக்ஸ் 3 ஆகும், ஒய் 2 ஆகுது, இசட் 1. சும்மா ஒரு ரெண்டு பாயிண்ட் அசியூம் பண்ணிக்கிறேன், எத்தனை பாயிண்ட் வேணா அசியூம் பண்ணலாம் நம்ம இஷ்டம். நீங்க எத்தனை பாயிண்ட் எப்படி எடுத்தாலும் டைரக்ஷன் ரேஷியோ மட்டும் மாறாது, அது மட்டும் கன்ஃபார்ம் சரியா. இப்போ நான் டைரக்ஷன் ரேஷியோ இங்க என்ன பண்ண போறேன், இப்போ இந்த 3 இப்ப டைரக்ஷன் ரேஷியோங்கிறது டிஃபரன்ஸ் சொல்லுவோம் சரி, x2 − x1, y2 − y1, z2 − z1 சொல்லுவோம். இப்ப 3 − 0, 3 சரியா, 2 − 0, 2, 1 − 1, 0 இதுதான் டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் திஸ் லைன் சரி. நம்ம வந்து டைரக்ஷன் ரேஷியோ மாறவே மாறாதுன்ற, நம்ம சப்போஸ் வேற பாயிண்ட் எடுத்து பார்ப்போமே, வருத பார்ப்போமா டைரக்ஷன் ரேஷியோ மாறாம இருக்க பாப்பா. இப்ப நான் வந்து எக்ஸுக்கு 3 எடுத்தேன் சரியா, ஏன்னா இப்ப 3 கேன்சல் ஆகிற மாதிரி நான் எடுக்கணும்னா, இப்ப 9 எடுத்தேன், 6 எடுக்கலாம். இப்ப சப்போஸ் 2 × 6 = 3y, இப்ப எக்ஸுக்கு நான் 6 எடுத்தா என்ன ஆகும் பாருங்க, 3 கேன்சல் 2, 2, 2 = 4 சரியா. அப்போ என்ன ஆகும் பாருங்க, இப்ப இந்த பாயிண்ட் வந்து சப்போஸ் இன்னொரு பாயிண்ட் இருக்கேன் 6, இது என்னது எக்ஸுக்கு 6 ஒய் என்ன வந்தது 4 வருது, (1). சும்மா ஒரு எக்ஸாம்பிள், இப்ப நம்ம டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிப்போம். அதாவது 6 − 0 என்ன 6 வரும் சரியா, 4 − 0 என்ன 4 வரும், 1 − 1, 0. இப்ப பாருங்க 6, 4, 0 தான் வந்திருக்கு. எப்பவுமே டைரக்ஷன் ரேஷியோவை காமன் வேல்யூவால் டிவைட் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ நான் இதை 2 டிவைட் பண்ணுங்க, 2 டிவைட் ஆனாங்க பாருங்க, 3 வந்துடும், 2 வந்துடும், 0 வந்துடும். இப்போ டைரக்ஷன் ரேஷியோ மாறவே மாறாது, நீங்கள் எத்தனை பாயிண்ட் எடுத்து எந்த ரெண்டு பாயிண்ட் கிடையாது டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சாலும் வேல்யூ ஃபிக்ஸ்டு. அதே மாதிரி இது பேரலல் உள்ள லைனுக்கும் வேல்யூ ஃபிக்ஸ்டு. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு தேவைப்படுவதுனால இதே லைனுக்கு பேரலா ஒரு லைன் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன் சரியா. அதோட டைரக்ஷன் ரேஷியோ 3, 2, 0 தான். இந்த லைன் பேரலா ஒரு லைன் நம்ம பிளேன்ல எடுத்துக்கிற ரெக்கார்ட் பிளேன்ல ஓகேவா. அந்த இது வந்து சிடிங்கிற லைன் எடுத்துக்கிட்டு C-D- வச்சுக்குவேன் ஓகேவா. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன் பாருங்க, நானு எனக்கு வந்து என்ன கேக்குறாங்க, எனக்கு ரெண்டு லைன் இருக்கு, ஏபி பாயிண்ட் கொடுத்தாங்க, அதுக்கும் நான் டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கலாம் சரியா. டைரக்ஷன் ரேஷியோ என்ன பண்ணலாம், எப்பவும் போல இதை நான் 2 − 1, 1 ஆகும், 1 − 2, −1 ஆகும், 2 − 1, 1 ஆயிடும். இப்ப நான் வந்து இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணி எழுதுறேன், நீங்க இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணி எல்லாமே ஆப்போசிட் சைட்ல வரும், தப்பு கிடையாது, அப்பவும் தப்பு கிடையாது. என்ன காரணம்னா, மறுபடியும் இங்க நான் என்ன சொன்னேன், ஏதோ கான்ஸ்டன்ட் வேல்யூ டிவைட் பண்ணலாம்னு சொன்னேன், அதே மாதிரி மைனஸ் ஒன்னால் டிவைட் பண்ணா திரும்ப இதே வேல்யூக்கு வந்துடலாம் சரி. அதனால வந்து டைரக்ஷன் ரேஷியோ x2 − x1 பண்ணாலும் சரி, x1 − x2 பண்ணாலும் டைரக்ஷன் ரேஷியோ ப்ராப்ளம் கிடையாது சரியா. ரைட்,
இப்ப எனக்கு ரெண்டு லைனோட டைரக்ஷன் ரேஷியோ கிடைச்சாச்சு, சரியா? அல்லது ரெண்டு பேரலல் லைன் கிடைச்சாச்சு டைரக்ஷன் ரேஷியோ. இப்போ எனக்கு வந்து லாஜிக் பாருங்க, இந்த சம நான் எப்படி சால்வ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன் உருவாக்கணும். எனக்கு என்ன பண்ணும், இந்த பிளேன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாகும். பிளேன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்னன்னா, இந்த கான்செப்ட் யூஸ் பண்ண, வால்யூம் ஆஃப் பேரலலோபைப்டு கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறேன், பிளேனோட ஈக்குவேஷன். இந்த வால்யூம் ஆஃப் பேரலலோபைப்டு கான்செப்ட் என்னன்னா, இப்போ இந்த ஏபிசிடிங்கிற இந்த பிளேன் இருக்கு பாருங்க, இது வந்து ஒரு பிளேன் வச்சுக்கும், சரியா? இது ஒரு பிளேன், இந்த ஏபிசி. இந்த இப்ப வந்து நான் வந்து இதை பி வெக்டார் வச்சுக்கிறேன், இது பி வெக்டார், இதை சி வெக்டார் வச்சுக்கிட்டேன். இந்த பி வெக்டாரையும் சி வெக்டாரையும் கிராஸ் பண்ணா இந்த ஏரியா ஆஃப் த பேஸ் கிடைக்கும் எப்பவுமே, சரியா? பி கிராசிங் ஏரியா ஆஃப் த வெக்டார், பேஸ் ஏரியா கிடைக்கும். இதோட ஹைட் வந்து நான் ஏ வெக்டார்னு வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன். இப்ப ஏ வெக்டார்னு ஸ்கேலா, சரியா? இந்த ஏ வெக்டாரையும் இந்த பி கிராசிங், இந்த ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு ஸ்கேலார் வேல்யூ கிடைக்கும். பி கிராசிங் வந்து ஏரியா வந்து வெக்டார் ஃபார்ம்ல கிடைக்கும், அதோட ஏ வெக்டார டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு ஸ்கேலார் வேல்யூ கிடைக்கும். அந்த ஸ்கேலார் வேல்யூ தான் வால்யூம் ஆஃப் திஸ் கியூபாய்டு அல்லது பேரலோபைப்டு சொல்லுவோம். ஏன்னா பேஸ் சரியா, இது ஹைட் பர்பெண்டிகுலர், சரியா? வால்யூம் சொல்லுவோம். சரி, இதான் ஏ டாட் பி கிராஸ் ஏபிசி அப்படின்னு சொல்லுவோம், வால்யூம். ஆனா நம்ம சம்ல என்ன பாருங்க, இந்த ரெண்டு பிளேனும் ஒரே ரெண்டு லைன் ஒரே பிளேன்ல இருக்கு, சரியா? ஒரு பிளேன்ல ரெண்டு லைன் இருந்தா நான் என்ன பண்ணலாம், இது மாதிரி பி வெக்டார்ஸ் விட்டு ஏரியா தான் கண்டுபிடிக்க முடியும். எனக்கு தேர்டு சைடு இருந்தால் அது வால்யூம் ஆகும். அப்ப தேர்ட் சைடுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, எனி பாயிண்ட் ஆன் த பிளேன எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அசியூம் பண்றேன். இந்த எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈங்கிறது இந்த பாயிண்ட் மட்டும் இல்ல, எனி பாயிண்ட் ஆன் த பிளேன் எடுத்துக்க போறேன், சரியா? இப்போ ஈக்கு ஏவி ஜாயின் பண்ண போறேன், சரியா? இவை ஏ ஜாயின் பண்ண அங்க ஒரு டைரக்ஷன் ரேஷியோ ரோல பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஒன் ஒய் மைனஸ் டூ இசட் மைனஸ் ஒன்ற டைரக்ஷன் ரேஷியோ கிடைக்கும். இப்ப எனக்கு பாருங்க, இந்த மூணாவது லைன் கிடைச்சாச்சு. எப்படி இந்த ஏ வெக்டார் இருக்கோ அது மாதிரி இந்த ஏ வெக்டார் இது, சரியா? இது ஏ வெக்டார், இது பி வெக்டார், இது சி வெக்டார் வச்சுக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ வெக்டார்ஸ் வேணும் வச்சுக்கிட்டோம்னா, இப்போ எனக்கு ஏ டாட் பி கிராஸ் சி போட்டால் வால்யூம் கிடைக்கும்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மூணு லைனுமே ஒரே பிளேன்ல இருந்தா எப்படி வால்யூம் கிடைக்கும், ஏரியா தான் கிடைக்கும். அப்போ இந்த மூணு பிளேனுமே ஒரே லைன்ல இருக்கிறதுனால நம்ம கான்செப்ட் படி இந்த ஏ டாட் பி கிராஸ் சி நம்ம பாக்ஸ் ஏபிசின்னு எழுதலாம், இதோட வேல்யூ என்ன இருக்கும், ஜீரோ ஆகிடும். ஏன்னா ஒரே பிளேன்ல மூணு லைன்ல இருக்கும், வால்யூம் ஃபார்ம் ஆக வாய்ப்பே கிடையாது. மூணாவது லைன் வெளியே போனாதான் வால்யூம் ஃபார்ம் ஆகும். சோ நான் என்ன பண்ண போறேன், இந்த மூணு டைரக்ஷன் ரேஷியோ வச்சு, மூணு வெக்டாரை வச்சு நான் வந்து வால்யூம் வந்து ஜீரோக்கு இக்குவேட் பண்ண போறேன். அதான் வால்யூம் தட் ஏபிசி பாக்ஸ் ஏபிசி ஈக்குவல் ஜீரோன்னு எடுத்துக்கிறேன், ஒரே பிளேன்ல எல்லா லைனும் இருக்கிறதுனால. இப்ப ஏ வெக்டார் என்ன, எக்ஸ் மைனஸ் ஒன் ஒய் மைனஸ் டூ இசட் மைனஸ் ஒன், இதோ டைரக்ஷன் ரேஷியோ. அடுத்து பி வெக்டாரோட டைரக்ஷன் ரேஷியோ ஒன் மைனஸ் ஒன் ஒன். அடுத்து சி வெக்டாரோட டைரக்ஷன் ரேஷியோ த்ரீ டூ ஜீரோ, கிளியரா? இதா வால்யூம் ஜீரோனால ஈக்குவல் டு ஜீரோ கண்டிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு, பிளேன் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு இது ஜீரோ ஆகும், மைனஸ் டூ வரும். அடுத்து இங்கே லொகேஷன் வேல்யூ மைனஸ் இருக்கு, ஒய் மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ வரும். அடுத்து இசட் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ பிளஸ் த்ரீ வரும், சரியா? ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ அடுத்த ஸ்டெப்ல சிம்பிளை பண்ண வேண்டியதான், மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ், மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் டூ ஆயிடும். இங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் த்ரீ ஆயிடும். த்ரீ இன்ட்டு ஒய் த்ரீ ஒய், த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் சிக்ஸ், இங்க என்ன ஃபைவ் ஆயிடும், ஃபைவ் இசட் மைனஸ் ஃபைவ். சிம்பிளை பண்ணிடலாம், இங்க மைனஸ் டூ எக்ஸ் த்ரீ ஒய் ஃபைவ் இசட் கான்ஸ்டன்ட் பாருங்க டூ, இங்க மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒரு மைனஸ் லெவன், மைனஸ் லெவன் பிளஸ் டூ மைனஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோ. இதான் நம்மளோட பிளேன் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன கேட்கறாங்க, இந்த நாலு பாயிண்ட்ல எது லைஸ் ஆன் திஸ் பிளேன் கேட்கறாங்க. நம்ம ஒரு பாயிண்ட் ட்ரையல் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சப்ஸ்டிட் பண்ணேன், 10.6 மைனஸ் 2 சப்ஸ்டிட் பண்ண போறேன். சாட்டிஸ்ஃபை ஆனா லைஸ் ஆன் த பிளேன், சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா நாட் லைஸ். ஸோ அப்ப என்ன பண்ணலாம், இங்க மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸுக்கு டென், பிளஸ் த்ரீ இன்ட்டு ஒய்க்கு சிக்ஸ், பிளஸ் ஃபைவ் இன்ட்டு இசட்டுக்கு மைனஸ் டூ, மைனஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்ப என்ன ஆகும், மைனஸ் டுவெண்ட்டி, இது ஒரு பிளஸ் எயிட்டீன், இங்க ஒரு மைனஸ் டென், மைனஸ் நைன். மைனஸ்ல ஆட் பண்ணா மைனஸ் தேர்ட்டி, மைனஸ் தேர்ட்டி நைன், இங்க பிளஸ் எயிட்டீன். டிஃபரன்ஸ் வந்து மைனஸ் டுவெண்ட்டி ஒன் வந்துருக்கு, ஆனா ரைட் ஹேண்ட் சைட்ல ஜீரோ வருது. அப்போ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட். அப்போ திஸ் பாயிண்ட் இஸ் நாட் லைஸ் ஆன் அவர் பிளேன். அப்ப ரெண்டாவது பாயிண்ட் ட்ரை பண்ணுவோம். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ, அப்புறம் ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணுங்க ஒய்க்கு பதில, இசட் பதில ஒன்னு மைனஸ் நைன். இப்ப என்ன வரப்போகுது, பிளஸ் ஃபோர் ஆயிடும், இது ஜீரோ ஆயிடும், இங்க ஃபைவ் வரும், இங்க மைனஸ் நைன். 9 minus 9 0 ஆச்சு, அப்ப சாட்டிஸ்ஃபைட். அப்ப என்ன அர்த்தம், the minus 2, 0, 1 அப்படிங்கற பாயிண்ட் தான் lies on our plane. சரி, அத கேட்டதால கண்டுபிடிச்சிட்டோம். சோ இந்த மாதிரி 3 dimensional geometryல கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பண்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க ஒரு சில சம்ஸ்ல.
சோ இந்த மாதிரி இந்த சம்ல பாருங்க, நமக்கு டைரக்ஷன் ரேஷியோ ரெண்டு சம ரெண்டு லைன் ஈக்குவேஷன் கொடுத்தா டைரக்டா டைரக்ஷன் ரேஷியோ எடுத்து எழுதிப்போம், ஒரு பாயிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிப்போம். பட் அவங்க வேணும்னே என்ன பண்றாங்க, டைரக்ஷன் இந்த லைன் பேரலல் லைன் லைனை வெளியே கொடுத்து அந்த லைன் பேரலா டைரக்ஷன் ரேஷியோ நம்ம உள்ள உருவாக்கி நம்ம விஷுவலைஸ் பண்ண வைக்கணும். ஏன்னா டைரக்ஷன் ரேஷியோ பேரலைனுக்கு எல்லாமே சேம் அப்படின்னு கான்செப்ட் தெரியணுங்காக அவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே ஒரு தடவை விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் அந்த சிம் பண்ணலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்துடும். சரியா, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எக்ஸாம் ஓரியண்டட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.